हाय फ्रेंड्स काकिलो माटी इरेची काकिलो उरलकलंगु ईक्वल ना वंदुट्टु पोडी उरलकलंगा इरुंदा अदु एडुत्तिरुक्केन। ओके फ्रेंड्स इप्पो वंदुट्टु कुकरल तण्णी ऊत्ती அடுப்பு பத்து வச்சாச்சு, தண்ணி சூடா ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நான் உருளைக்கிழங்கை நல்லா கழுவி அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டேன். ஒரு மூணு விசில் அல்லது நாலு விசிலில் இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு இறக்கி வச்சிடலாம். ஏன்னா இது வந்து பிசையணும் நம்ம அதுக்காண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு காக்கிலோ மாட்டு இறைச்சிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் காக்கிலோ புடிசாக நறுக்கியிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மூணு முட்டை எடுத்திருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடும் கொஞ்சோண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா பொடி வந்து எடுத்திருக்கேன். காக்கிலோ மாட்டு இறைச்சியை நல்லா கழுவிக்கலாம். இப்போ காக்கிலோ மாட்டு இறைச்சியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா மையாக வந்து அரைக்கணும். வந்து ஒரு மிக்சியில் ரொம்ப நேரம் நீங்கள் அடிக்க வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து அரைஞ்சிரும். ஸோ நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த காக்கிலோ மாட்டு இறைச்சியுமே. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் மீதி இருக்கிறத ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா மையாக அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொழுப்பெல்லாம் தனியாக வெளியில் வந்துடும். உருளைக்கிழங்கு வெந்ததை தோல் உரித்து வச்சுட்டேன். அப்புறம் மாட்டு இறைச்சியை நல்லா மையாக அரைச்சிட்டேன். இஞ்சி பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. அடுப்பில் தவாவையும் வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தவா வந்து சூடாயிடுச்சு. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நீங்கள் அல்லது கடலெண்ணெய் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து பொடிசாக நறுக்கின காக்கிலோ வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து ஆயிலில் வந்து போட்டுட்ருக்கேன். காக்கிலோ வெங்காயம் அதிகம்னு வந்து நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இல்லை. நல்லா வதங்கி வரப்போ ரொம்ப கொஞ்சோண்டாக வந்து வந்துடும். அதனால் கண்டிப்பாக காக்கிலோ மாட்டு இறைச்சிக்கு காக்கிலோ வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஓகே இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். நம்ம அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா மசித்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். நான் கையில் தான் நல்லா வந்து மசிச்சு விட்றேன். இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு வந்து சேர்க்குறப்ப வெங்காயம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து மாட்டு இறைச்சிலையும் கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு வந்து சேர்த்து அதையும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துட்டுருக்கு. அதோடு நான் வந்து அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா வந்து ஆயிலில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து இஞ்சி பேஸ்ட்டு, வெள்ளைப்பூடு, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பொடிசாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தக்காளி எல்லாத்தையுமே இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க. நல்லா இதுவும் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஓகே எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கரம் மசாலா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு எதுவுமே நான் சேர்க்கல. இந்த கரம் மசாலையே நல்லா வாட வரும். அதனால தான் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு பொடி வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகப் பொடியும் வந்து எடுத்துக்கலாம். அதையும் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி வந்து கொஞ்சம் காரத்துக்காண்டி தான் நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம்.
நல்லா வதக்கி இப்போ வந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதையும் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி வந்து எடுத்துக்க போகிறேன். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் சூடாகட்டும். மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, செம வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம வாடை வந்துட்டுருக்கு. இதில் வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன், கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, நல்லா லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து நம்ம செய்கிறப்பே உப்போட டேஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலாவை வந்து இறக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு அரைச்சி வச்சுருக்கிற மாட்டு இறைச்சி 1/4 கிலோவையும் நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாட்டு இறைச்சிலே நம்ம லைட்டாக உப்பு வந்து சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மசாலாவோட வந்து கலக்கிறப்ப எந்த உப்பு நீங்கள் சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டியாலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கையால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொடிகள், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்துட்டு அந்த மாட்டு இறைச்சியோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. இப்போ சரியான ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டேன். மாட்டு இறைச்சி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குது. இதுலேயும் நீங்கள் டேஸ்ட் வந்து பார்க்குறப்ப உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் காரம் வேணுன்னாலும் பெப்பரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு மாட்டு இறைச்சி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போயே வாடை கம கமன்னு இருக்குது. இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, ஆமை வடை செய்வாங்க இல்லையா அது மாதிரி நான் குட்டி குட்டியாக வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இலை இருந்தால் நீங்கள் இலையிலேயே வந்து குட்டி குட்டியாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம், வடைக்கு செய்கிற மாதிரியே. இல்லை உருண்டையாகவும் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் ஒரு 20 உருண்டை வரைக்கும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தா, பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா அதை நல்லா வந்து ஒரு 200 கிராம் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலையை. அதுக்கப்புறம் வந்து 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டையுமே வெள்ளை கருவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மஞ்சளை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க, வெள்ளைக்கரு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காண்டி இந்த வெள்ளைக்கரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாட்டிறைச்சி மசாலா, அதை வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை நம்ம அப்படியே வந்துட்டு மசாலா மாதிரி மேலே தடவி அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், தொடர்ந்து வந்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு ப்ரெட்டு அதாவது ரஸ்க்கு இருக்கு இல்லையா ரஸ்க்கை கூட பொடி பண்ணி அந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஓகே, இப்போ நான் முட்டையை ஃபுல்லாக வந்து உடச்சி எடுத்துக்கிறேன், வெள்ளைக்கரு ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடை மாதிரி தட்டியிருக்கிற அந்த மாட்டு இறைச்சியை எடுத்து நம்ம அப்படியே எக்கில் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு சைடும் படுற மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து பொட்டுக்கடலையில் ரெண்டு சைடுமே நல்லா படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் அப்படியே போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதை விட வந்துட்டு ப்ரெட்டை கூட நல்லா நீங்கள் வந்துட்டு லைட்டாக நனைச்சி அந்த ப்ரெட்டுக்குள்ளே இந்த மசாலா ஐட்டத்தை உள்ளே வச்சு கூட நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மாட்டிறைச்சி கட்லெட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப உடையாமல் வரணுங்க. உடஞ்சிச்சின்னா நம்மளோட மசாலா வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக லைட்டாக திருப்பி விட்டு நம்ம வந்து உடையாமல் எடுக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு அதனால தான் அதிகமாக நம்ம கொஞ்சம் சேர்க்குறோம், அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து திருப்பி விட்றேன். ஓகே, ஓரளவுக்கு வந்துருக்கு, கொஞ்சம் உடையலை, நல்லா தான் வருது. பார்ப்போம், இதை வந்து சாப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். நல்லா உடையாமல் வருது. நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் மொந்தையாக நல்லா கொஞ்சம் தட்டி
கையால் ரெண்டு சைடு நம்ம தட்டி எடுக்கிறப்ப நல்லா அப்படியே புசு புசு நம்ம அதுக்கு தான் வந்து முட்டை சேர்க்குறோம். நல்லா புசு புசுன்னு வர்றதுக்காண்டி முட்டையும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கறதுக்காண்டி தான் அந்த பொட்டுக்கல்லையே பொடி பண்ணி நம்ம சேர்க்குறது. நான் எப்படி வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ நான் தட்டி வச்சுருக்கிற கோலா உருண்டை எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். செம்மையாக வந்திருக்கு என்னோடய கோலா உருண்டை, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிறச்சி கட்லெட் வந்து செஞ்சாச்சு, நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நல்லா வந்திருக்கு. நம்ம முட்டை சேர்த்தனால நல்லா அப்படியே கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. உப்பு வந்து அப்படியே கரெக்டாக இருக்குது. ஆனால் இது மிளகுலாம் சேர்த்தனால செம்ம டேஸ்ட், நல்லா வாடையாகவும் இருக்குது, நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நீங்கள் ஈவினிங் கூட வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு சத்தான ஒரு ஐட்டம். ஸோ மாட்டிறைச்சியில் கண்டிப்பாக சூப்பராக வந்து இந்த மாதிரி கட்லெட் வந்து செய்ய முடியும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது எல்லாம் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும். ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். செம்ம டேஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செம்மையான ஒரு கட்லெட் வந்து வருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து நினைக்கலாம் இதை வந்து எண்ணெயில் தான் போட்டு எடுக்கணுமான. எண்ணெய் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதவங்க தோசைக்கல் இருக்குதா, அதில் வந்துட்டு அழகாக நீங்கள் தட்டி தட்டி இந்த தோசைக்கல்ல கொஞ்சோண்டு நீ எண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே திருப்பி திருப்பி அழகாக வந்துட்டு இந்த கட்லெட் வந்து செய்யலாம். அதே மாதிரி அந்த பொட்டுக்கல்ல இருக்கு இல்லையா, பொட்டுக்கல்லைக்கு பதிலாக ப்ரெட்டை வந்து நம்ம கூட யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாட்டிறச்சி கட்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கூடையும் போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறேன். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.